வாழ்க வளமுடன். அன்பானவர்களே, சமீபத்திய பொள்ளாச்சி நிகழ்வு நம் மனதை ரணமாக்கி இருக்கிறது. 250க்கும் மேற்பட்ட பெண்கள் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் 1500க்கும் மேற்பட்ட காணொளி காட்சிகள் பதிவு செய்யப்பட்டிருப்பதாகவும் வரக்கூடிய தகவல்கள் நம்மை சொல்ல முடியாத ஒரு துயரத்தில் ஆழ்த்தியிருக்கிறது. ஏறத்தால 7 ஆண்டுகள் நடைபெற்று வருவதாக சொல்லக்கூடிய செய்திகள், வெறும் 4 பேர் மட்டுமே சம்பந்தப்பட்டிருப்பதாக சொல்லப்படக்கூடிய செய்திகள், சாதாரண ஒரு அறிவே இல்லாத மனிதன் கூட ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு செய்தி. ஏனென்று சொன்னால், இளம் பெண்களை ஏமாற்றி தனியே வரவழைத்து அவர்களை பாலியல் வன்கொடுமை செய்து அதை காட்சிகளாக பதிவு செய்து அதை காட்டி மிரட்டி அவர்களிடம் பணம் பறிப்பது, அப்படி கொடுக்க முடியாத நபர்களிடம் வரவழைத்து பெரிய மனிதர்களிடம் அழைத்து சென்று அவர்கள் மூலமாக பணம் பெறுவது என்று மிக கேவலமாக வக்கிரமான கொடுமையான முறையில் அக்கிரமங்கள் நகர்ந்து கொண்டிருக்கிறது. ஆக இத்தனையும் ஒரு 4 பேர் செய்யக்கூடிய செயல்களாக தெரியவில்லை. ஏறத்தாழ 25க்கும் மேற்பட்ட நபர்கள் நேரடியாக தொடர்பு இருப்பதாகவும் பல்வேறு பெரிய மனிதர்கள் மூலமாக இந்த கும்பல் பல ஆண்டுகளாக இந்த செயல்களை நடத்தி கொண்டிருக்கிறது. இப்படி இத்தனை ஆண்டுகள் நடக்கூடிய சம்பவம் வெளியே தெரியாமல் இருப்பதற்கான காரணம் என்ன? பணம், பதவி, அதிகாரம், அடியாள் பலம் என்று அத்தனை துறைகளிலும் இவர்கள் தங்களை கேட்பதற்கு ஆள் இல்லை, தாங்கள் தட்டி கேட்க முடியாதவர்கள், தாங்கள் எங்கு போனாலும் தப்பித்துக் கொள்ளலாம் என்று நினைக்கின்ற ஒரு தனிப்பட்ட மனப்பான்மை தான் இத்தனைக்கும் காரணம். ஆக ஒவ்வொரு முறையும் நம் தமிழ் சமுதாயத்திலே தவறுகள் நிகழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றன. கடந்த காலங்களிலே பார்த்தோம் என்று சொன்னால், ஒரு கோயிலின் கருவறையிலே ஒரு அர்ச்சகர் மிக கேவலமான செய்த செயல் யூடியூப் வலைத்தளத்திலே வந்தது. இப்போது அவன் என்ன செய்து கொண்டிருக்கிறான், அவனுக்கு என்ன தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கிறது யாருக்காவது தெரியுமா? ராமநாதபுரத்திலே ஒரு 25 பெண்களை ஒருவன் சீரழித்தான். அதாவது அலைபேசியின் மூலமாக அது சில செட்டிங்ஸில் செய்து கொண்டு தன்னுடைய கணினிக்கு வருமாறு அவருடைய அந்தரங்க காட்சிகளை வைத்து கொண்டு மிரட்டி அவர்களை ஏமாற்றியிருக்கிறான். அவன் என்ன ஆனான், அவனுக்கு என்ன தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கிறது? சென்னை அடுக்குமாடி குடியிருப்பிலே ஒரு வாய் பேச முடியாத பெண்ணை 25 நபர்கள் பாலியல் வன்கொடுமை செய்தார்கள். அவர்களுக்கு என்ன தண்டனை வழங்கப்பட்டிருக்கிறது? இப்படி ஒவ்வொரு முறையும் அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகள் வந்து கொண்டிருக்கின்றன. ஆனால் தண்டனை பெற்றவர்களுடைய விவரம் தெரிந்தால்தானே அடுத்து வரக்கூடிய நபர்கள் பயப்படுவார்கள். இங்கு கடுமையாக இருக்கிறது சட்டங்கள். அடிப்படை மனிதர்கள் என்ன தவறு செய்தாலும் கூட மிக கடுமையான தண்டனை கொடுக்கப்படுகிறது. ஆனால் உயர்மட்ட அளவில் பெரிய பொறுப்புகள் இருக்கக்கூடிய மனிதர்கள் தவறு செய்யும் போது எளிதாக தப்பித்துக் கொள்கிறார்கள். ஆக இத்தனைக்கும் காரணம் என்ன? தவறான மனிதரிடம் சேரக்கூடிய பணம், பதவி, அதிகாரம் இவற்றை அவர்கள் முறையற்ற வழிகளிலே பயன்படுத்துகிறார்கள். தங்களை கேட்பதற்கு யாருமே இல்லை, தாங்கள் எது வேண்டுமானாலும் செய்யலாம் என்ற ஒரு நம்பிக்கை தானே காரணம். ஆக அடித்தட்டு மக்கள் இறைவனை மட்டுமே நம்பக்கூடிய சூழ்நிலைக்கு ஆளாகிறார்கள். இப்படி தமிழ் சமூகம் எங்கே சென்று கொண்டிருக்கிறது? ஒரு காலத்திலே தேர் சக்கரத்திலே ஒரு பசுவினுடைய கன்றை ஏற்றி கொண்டதற்காக மனுநீதி சோழன் தன்னுடைய மகனை அதே தேர்காலில் இட்டு கொன்ற சம்பவத்தை சரித்திரத்தை நாம் படித்திருக்கிறோம். அப்படிப்பட்ட தமிழ் சமூகம் இன்று எவ்வளவு கேவலமாக வக்கிரமாக நடந்து கொள்ளக்கூடிய இந்த மனிதர்களை தாங்கி பிடிக்கின்றது. முதல் நாள், அதாவது முதல் நாள் கைது செய்யப்பட்ட ஒரு நபர் மறுநாளிலே விடுதலை பெற்று வருகின்ற நிகழ்வு இருக்கின்ற போது எத்தனை கொடூரமான நிகழ்வுகள் நடந்திருக்கின்றன. ஆனால் அவர்களுக்கு அத்தனை வழிகளிலும் அதிகாரம், பதவி, பணம் என்று ஒவ்வொரு துறையிலுமே அவர்கள் ஆட்சியை செலுத்திக் கொண்டிருக்கிறனால்தான் மக்கள் பாதிக்கப்படுவதை கருத்துகள் மேலே எட்டப்பட மறுக்கின்றன. ஆக எங்கே நடந்து கொண்டிருக்கிறது இத்தனை தவறுகளும் நிகழ்வுகளும்? ஒவ்வொரு முறையும் அது அடிமட்ட ஊராட்சி தேர்தலாக இருந்தாலும் சரி, அல்லது உயர்மட்ட தேர்தலாக இருந்தாலும் சரி, இவனுக்கு அவன் பரவாயில்லை, அவனுக்கு இவன் பரவாயில்லை என்று சொல்லிக்கொண்டு மீண்டும் மீண்டும் தவறு செய்பவர்களையே, தவறான மனிதர்களையே தேர்ந்தெடுத்து அனுப்பி கொண்டிருக்கிறோம். எத்தனையோ நாணயமான நம்பிக்கையான மனிதர்கள் நிற்கும் போது அவர்களுக்கு நாம் ஆதரவை வழங்க மறுக்கிறோம். ஆக ஒவ்வொரு முறையும் இந்த சமுதாயத்திலே மாற்றம் வேண்டும் என்று நினைக்கின்ற மனிதர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் ஒவ்வொரு முறையும் செல்லா காசாக மாறுகின்ற போது புதியவர்கள் வர மறுக்கிறார்கள். ஆக நமக்கு நாமே
நம்மை காப்பாற்றிக் கொள்ள வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறோம். ஒவ்வொரு முறையும் மிகப்பெரிய எழுச்சி ஏற்படுகின்ற போது அவை சாதியின் பெயரால் மதத்தின் பெயரால் இங்கு பிரித்து வைக்கப்படுகிறார்கள். எப்படி பிரிட்டிஷ்காரன் ஒவ்வொரு முறையும் நம்மை மதத்தால் இனமால் மொழியால் பிரித்து வைத்து இந்த நாட்டை பல வழிகளில் அவன் ஆட்சி செய்தானோ அதே வழிமுறையில் தற்போதைய அதிகாரம் மிகுந்தவர்களும் பணபலம் மிகுந்தவர்களும் ஒவ்வொரு முறையும் மிகப்பெரிய எழுச்சி ஏற்படுகின்ற போது மக்களை பிரித்து வைத்துக் கொள்கிறார்கள். சாதியின் பெயரால் மதத்தின் பெயரால் இங்கு பிரிவினையாக ஆற்றப்பட்டு ஒவ்வொரு முறையும் அதனுடைய கூர் முனை மழுங்க செய்யப்படுகின்றது. இளைஞர்களே, நம்பிக்கை கொள்ளுங்கள். நம் தமிழ் சமூகம் சோழ சேர பாண்டி என்று வலிமை வாய்ந்த பராக்கிரமம் நிறைந்த அறிவு புத்தி கூர்மையுடைய சமூகம் என்று சாதாரண சின்ன சின்ன நிகழ்வுகளை கூட நாம் தாக்குப்பிடிக்க முடியாமல் அல்லது காப்பாற்ற முடியாமல் இருக்கும்போது நாளை என்ன நடக்கும்? சாதாரணமாக ஒரு ஓலை குடிசைகள் நிறைந்த ஒரு வீடில் தீப்பற்றி கொண்டால் நிச்சயமாக அடுத்தடுத்து இருக்கக்கூடிய வீடுகளுக்கு அந்த தீ பரவத்தான் செய்யும். அங்கேதானே எரிகிறது என்று நாம் பொறுத்திருந்தால் நம் வீடு தீப்பற்றி எறிவதற்கு அதிக நேரம் ஆகிவிடாது. ஆகவே எங்கோ தவறு நடக்கின்றது, நமக்கு வரவில்லையே, நம் இடம் பாதுகாப்பாக தான் இருக்கிறோம் என்று நின்றிக்கொள்ள வேண்டாம். இது நிச்சயமாக ஒரு கடுமையான சூழல் ஏற்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு முறையும் மக்கள் ஏதாவது ஒரு வழிகளில் பாதிக்கப்பட்டு கொண்டு தான் இருக்கிறார்கள். தூத்துக்குடியிலே மிகப்பெரிய ஒரு சம்பவம் அரங்கேறியது. எத்தனை மனிதர்கள் உயிர்கள் பலியாயின, இப்பொழுது அதன் நிலவரம் என்ன? மிகப்பெரிய நிகழ்வுகள் நடந்து கொண்டுதான் இருக்கின்றன. நாம் ஒவ்வொரு முறையும் மறதி என்ற ஒரு தேசிய வியாதியாகி நம்மை மறக்கடிக்க செய்து கொண்டிருக்கிறது. அடுத்தடுத்த நிகழ்வுகளை கடந்து போய் கொண்டு இருக்கிறோம். இளைஞனே, ஒவ்வொரு முறையும் நம்பிக்கை வேண்டும், மாற்றத்தை துவங்கியாக வேண்டும். நிச்சயமாக அத்தனை குற்றவாளிகளும் தண்டனை பெற்றே தீர வேண்டும் என்று மனதில் நாம் உறுதியாக எண்ண வேண்டும். ஒவ்வொரு முறையும் நல்ல ஆட்சி வேண்டும், நல்ல ஆட்சியாளர்கள் வேண்டும், நல்ல சமுதாயம் வேண்டும் என்று நினைக்க வேண்டும். ஒவ்வொருவரும் இந்த உணர்வுகளிலே நாம் நிச்சயமாக ஒருங்கிணைந்தால் நிச்சயம் மாற்றம் வந்தே தீரும். இந்த சமுதாயம் புதிய ஒரு வரலாற்றை எழுத வேண்டும். ஒவ்வொரு படிப்பினையின் போதும் நாம் வலைத்தளங்களிலும் செய்தித்தாள்களிலும் பார்க்கின்றோம், பெரிய அளவில் பேசப்படுகின்றது. ஆனால் அடுத்த சில மாதங்களில் அவை பழையவனாக மாறிப்போய் விடுகின்றது. ஆகவே நம்முடைய ஒவ்வொரு எண்ணமும் செயலும் நம்முடைய தமிழ் சமூகத்தை தாங்கு பிடிப்பதற்காக உறுதி கொள்ள வேண்டும், போராட வேண்டும். ஆகவே நண்பர்களே, இந்த உணர்வுகளில் எப்போதும் ஒற்றுமையாக இருங்கள். நல்ல சிந்தனைகள் உடைய மனிதர்கள் இந்த காட்சிகளை முடிந்த அளவுக்கு நண்பர்களுக்கு அனுப்பி புதிய மாற்றத்திற்காக வித்திடுவோம். நிச்சயம் நல்ல ஒரு தரமான ஒரு தன்மானமான தமிழினம் நிச்சயமாக உயர்ந்தே தீர வேண்டும். நாம் எத்தனை வகையாக துண்டுபட்டு பிரிந்து ஆள முயற்சி செய்தாலும் அதற்கு இடம் கொடுக்கக்கூடாது என்ற நிலையிலே இந்த உணர்வுக்கான ஒரு போராட்டம் மிகப்பெரிய எழுச்சி பெற்று நம் தமிழ் சமூகம் முன்னேற வேண்டும் என்று இந்த நிலையிலே வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. வாழ்க வளமுடன்.